இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கும் உண்டான நாலு லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கிட்ட சொல்லி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் முறை விசிட் பண்ணிங்கன்னா, நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டை டே டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நேற்று வீடியோ நம்ம போட்டிருந்ததை பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நேற்று நான் லெவல் சொல்லியிருப்பேன், அதாவது 19,300ங்கிறது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னோ, இமிடியட் சப்போர்ட் வந்து 19,400னு சொல்லியிருப்போம். மேலே வந்து டார்கெட்டு 19,463 தாண்டிச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக 500 வரையும் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ என்ன ஆயிருக்கும், நமக்கு மார்க்கெட்டு 19,400 அப்படிங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. நேற்றைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 19,423 வரையும் போச்சு. அந்த ஹைட்டை தாண்டும்னு எதிர்பார்த்தோம், பட்டு தாண்டலை. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஃபால் தான் இருந்தது. எவ்வளோ தூரம் வந்தது நமக்கு கிட்டத்தட்ட, இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 19,330 வரையும் கீழே வந்திருக்கு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 229, 19,330 வரையும் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த 330ங்கிறது ஏற்கனவே நம்ம லெவலில் சொல்லியிருப்போம். இந்த லெவல் அது ஆக்சுவலாக அது ஒரு ஸ்விங் லோ. ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் மேலே வந்துச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா 19,420 வரையும் திரும்பவும் மேலே வந்துட்டு க்ளோஸ் முடிச்சிட்டாங்க. 19,400 வந்து செட்டில் ஆகிருக்கு. சரிங்களா, ஓகே. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, திரும்பவும் இதே லெவல் தான் நமக்கு. ஓப்பனிங் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சப்போஸ் ஒரு ஸ்மால் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா, நம்மளுடைய இமிடியட் ரெசிஸ்டண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 19,463 இந்த லெவல் தான் உங்களுக்கு. அந்த லெவலுக்கு மேலே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலாக 500 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 500, 520 அவ்வளோதான். இந்த ட்ரெண்ட் லைனும் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல மீட் ஆகும். ஸோ அந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட்டு போச்சுனாலே நல்ல ஒரு புல்பேக் கீழே வரத்துக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இதுக்கு மேலே திரும்பவும் போச்சுன்னா, அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு லெவல் சொல்லியிருந்தோம், 19,850 மேலே வந்து ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்தா மாத்திரம்தான் வந்து புல்லிஷ்னு. ஆனால் இந்த லெவல் வந்து இனிமேல் சேஞ்ச் ஆகும். ஏற்கனவே இந்த லெவலில் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லெவல் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய வரும். இப்போ போகிற ஒரு மார்க்கெட்டு மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே வரும்பொழுது இப்போ எவ்வளோ தூரம் ஹைட்டு போதோ அது அந்த லெவல் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு மேலே புல்லிஷ்க்கு டேர்ன் ஆகிற பாயிண்டாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துருக்கவங்களுக்கு அது தெரியும். ஓகே, இப்போ நாளைக்கு லோ மோஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் இதே 19,340, 330 இந்த ஏரியா தான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். 19,300ங்கிறது வந்து அஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சப்போர்ட்டு. நமக்கு ஃபிபொனாக்கி சப்போர்ட் வந்து 19,330. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டு இமிடியட்டாக வந்து 19,400, 19,463, 500 வரையும் இருக்குது. சரிங்களா, 400ங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் ரெண்டுக்கும் அது பொருந்தும். ஏன்னா அந்த இடத்துல தான் மார்க்கெட்டு இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு 19,340ங்கிற லெவலில் திரும்ப வந்து உடச்சி கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலாக உங்களுக்கு 19,250 வரையும் வந்துடும். கீழே 250 வரையும் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபிபொனாக்கி லெவல் 0.382 லெவல் இந்த லெவலுக்கு கூட வந்துடும். சப்போஸ் எது கீழே வந்ததுன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் திரும்பவும் 19,776 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து முட்டுச்சுன்னா அங்கேருந்து கீழே கண்டிப்பாக ஒரு ஃபால் வரும். அந்த ஃபால் எவ்வளோ தூரம் வரலாம்னா 0.23 திரும்பவும் கீழே இந்த லெவல் வரையும் வந்துட்டு திரும்பிச்சுன்னா புல்லிஷுக்கு டேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் ஸ்டில் இன்னும் கீழே வந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஸ்விங் லோவான 19,837 உடைக்கும். அதை உடைச்சதுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலாக நம்ம 18,500 சொல்லியிருக்கோம். அந்த லெவல் வரையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நிஃப்டியை பொறுத்தவரை அவ்வளோதான் நமக்கு. நாளைக்கு சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 19,400ங்கிறது சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். அந்த லெவலை வந்து சஸ்டெயின் பண்ணி மேலே நின்றுதுன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து 19,463, 500 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது மேலே. அப்புறமும் சப்போஸ் இந்த லெவலை வந்து தாக்கு பிடிச்சி நிற்க முடியல, இந்த லெவலுக்கு மேலே நிற்க முடியல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிட போகுது, திரும்பவும் கீழே வரப்போகுது. கீழே வந்ததுன்னா உங்களுக்கு 340 அப்படிங்கிற ஏரியா வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 220. சரிங்களா, அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். அவ்வளோதான் நாளைக்கு மார்க்கெட்டில் நடக்க நிஃப்டியில் பாசிபிலிட்டி. நமக்கு வந்து மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா மேலே நம்ம சொல்கிற அந்த லெவல் வரையும் போகலாம், 19,463. கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் மேலே போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். சப்போஸ் இந்த நம்ம சொன்ன லெவல் 19,340 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா திரும்ப கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் நடக்கும் நாளைக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து
கிஃப்ட் நிஃப்டியில் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருந்ததோ அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகலை. அதை வந்து நம்ம அதுக்கு தெளிவாக பார்க்க முடியுது. காலையில் 450+ கிட்டத்தட்ட இருந்தது. ஆனால் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 19,400, 50 பாயிண்ட் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. தொடர்ந்து இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் நடக்குது அப்படிங்கிறத குளோபலாக வந்து வாட்ச் பண்ணலாம். க்ளோஸாக காலையில் அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஓகே, நிஃப்டியோட வியூ முடிஞ்சது. அடுத்தது பேங்க் நிஃப்டி போகலாம். நம்ம பேங்க் நிஃப்டியில் நம்ம கிளியராக பார்க்க முடியுது. என்ன பார்க்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டோம்னா அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயும் போய் ஒரு ஃபால்ஸாக ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமா இந்த பிரேக் அவுட்டை அப்படின்னா, நம்ம வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. இந்த லெவலுக்கு மேலே போயிட்டு திரும்பவும் மார்க்கெட் ஒரு டவுன் வந்து அப்புறம் போகிறது தான் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இது எப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே மேலே போகணும்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பார்க்கலாம் இது வந்து நீடிக்குதா இல்லையான்னு. நாளைக்கு இதுக்கு லெவல்ஸ் பொறுத்தளவில் நம்ம ஏற்கனவே நேற்றைய வீடியோவில் சொல்லியிருப்போம். சரி, இன்றைக்கி எவ்வளோ ஹை போயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 43,800 வரையும் போயிருக்கு. சரிங்களா, 43,800 நம்ம இந்த ஹைட்டை தான் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. 43,800ங்கிறது இமிடியேட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதை தாண்டிச்சுன்னா உங்களுக்கு இந்த லோ வரலையும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 44,100, 44,000 அந்த ரேஞ்ச் வரலையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த ஏரியா வரலையும் மார்க்கெட் மேலே போச்சுன்னா போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதாவது அது ஃபிப் லெவலும் கூட தான் ஸ்விங் லோ ஸ்விங் ஹை அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். ஸோ 44,000ங்கிறது ஒரு ஃபிகராக இருக்கும். போதிக்குங்க 44,000த்துக்கு மேலே வந்து போச்சுனாலே ஓரளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு இது வந்து 4 ஹவரில் போலிங் இருப்பேன் டாப்பில் க்ளோஸ் ஆகிருக்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். உங்களுக்கு 43,780 க்ளோஸ் ஆகிருக்கு 4 ஹவரில். போலிங் இருப்பேன்டோட டாப் வந்து 43,784, ஒரு 4 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. இது க்ளோஸ் வந்து 4 பாயிண்ட் கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் திரும்ப மார்க்கெட் ஒரு புல்லிஷாக டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு ஹையர் ஹை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு 4 ஹவரில் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையில். இது வந்து நீடிக்கணும்னா தொடர்ந்து ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டே இருக்கணும். இது வந்து திரும்ப இந்த லோவுக்கு கீழே போகக்கூடாது. இதெல்லாம் நடந்ததுன்னா மாத்திரம்தான் இதை வந்து நம்ம நம்ப முடியும். இதே நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தோம்னா அது ஒரு ஸ்விங்காகவே இருக்காது. டே டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டு போகுது அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கீழே ஒரு ஸ்விங் மாதிரி இருக்குது. அதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்க முடியாது. ஒரு மேஜர் ஸ்விங்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இங்கேருந்து இங்கே கீழே வந்தது இங்கே போகிறது அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து போகிற கீழே வந்துட்டு இந்த லெவலில் தாண்டாமல் திரும்ப மேலே இதை போய் கட் பண்ணிச்சுன்னா நம்ம புல்லிஷ் டர்ன் ஆகுதுன்னு நினைக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் புல்லிஷ் எங்கே டர்ன் ஆகுதுன்னா இந்த லெவலில் சொல்லியிருந்தோம். அது எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே போயிருந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை 44,710 சரிங்களா. ஸோ இந்த லெவலில் தான் நம்ம சொல்லியிருந்தோம். 44,800 சொல்லியிருப்போம் அதை ரவுண்டட் ஃபிகராக. ஸோ இந்த லெவலில் என்றைக்கு மார்க்கெட் கட் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து புல்லிஷாக டேர்ன் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே போகவே இல்லை. நம்ம என்றைக்கு சொல்லியிருந்தோமோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே போகவே இல்லை. அங்கேருந்து கீழே விழுந்தது தான் தொடர்ந்து கீழே தான் விழுந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ போயிட்டுருக்க இந்த மார்க்கெட் வந்து நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதே லெவலில் திரும்பவும் இந்த லெவல்லே சஸ்டெயின் ஆச்சுன்னா திரும்பவும் 44,100 அந்த ரேஞ்ச் வரலையும் போ மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு சப்போஸ் அந்த இது வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆன மாதிரி இருக்குது. பட் இதை வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விங் இப்படி தான் வந்து போயிருக்கு. நம்ம வந்து கனெக்ட் பண்ண வேண்டியது இது 1, 2 இதுக்கு இதுக்கு தான் கனெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கன்சிடர் பண்ண முடியாது இப்போதைக்கு. ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்விங்கிக்கும் இதுக்கும் தான் கனெக்ட். இப்போ எவ்வளோ தூரம் போகுமோ அதையும் தான் கனெக்ட் பண்ணணும் நம்ம. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஸ்விங்கை வந்து தாண்டி மேலே மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்ததுன்னா மாத்திரம்தான் நம்ம புல்லிஷ் அப்படிங்கிறத கன்வெர்ட் ஆக முடியும். அது வரையும் நம்ம வந்து நம்ப முடியாது. ஓகே, ஆனால் இதில் நமக்கு பார்க்குறது என்னென்னா போலிங்கர் பேண்டோட மிடிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. மிடிலுக்கு மேலே மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு பவுன்ஸ் பேக் மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் வரும். ஸோ அது எவ்வளோ தூரம் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு ஸ்விங் ஹையான இந்த ஹை வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டிச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ தூரம் கூட போகலாம்.
எவ்வளோ தூரம்னா உங்களுக்கு 44,200 வரலையும் இருக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா இது 44,100 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 44,500 வரலையும் இருக்குது. அவ்வளோ தூரம் போகுமா அப்படின்னு தெரியாது. சப்போஸ் மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் வியூவாக டேர்ன் எடுத்ததுன்னா உங்களுக்கு இந்த லெவல் கூட போகலாம், 44,500 வரலையும் கூட போகலாம். 44,000ங்கிறது வந்து இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதை தாண்டும் பட்சத்தில் 44,100, 44,200, ஈவன் 44,400 வரலையும் கூட போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. லோவர் மூவ் இமீடியட் சப்போர்ட்டாக நமக்கு என்னவாக இருக்கணும், 43,800 இந்த ரேஞ்சு இருக்கிற ரேஞ்ச் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு 43,500ங்கிறது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். 43,500ங்கிறது நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு லோவர் மூவ் இந்த லெவலில் திரும்பவும் பிரேக் வச்சுதுன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்த லோ இருக்கு பாருங்கள், அது வரலையும் வந்துடும், 43,300 வரலையும். ஸோ 43,300 லெவலில் உடைக்கப்பட்டால் திரும்பவும் கீழே இன்னும் வரும், நமக்கு வந்து அந்த ஸ்விங் வந்து திரும்பவும் கீழே வந்துடும். ஸோ கீழே வராமல் இருக்கணும்னா உங்களுக்கு இந்த லெவல் உடைக்கப்படாமல் இருக்க வேண்டும். ஓகே, நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீக்லியில் க்ளோசிங் ரொம்ப முக்கியம். வீக்லி க்ளோசிங் எங்கே வைக்கிதுங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, நிஃப்டியோட ஓப்பன் ஆப்ஷன் செயின் பார்க்குறோம் நம்ம. இப்போதைக்கு ஆப்ஷன் செயின் என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு 19,400 அப்படிங்கிற இடத்துல கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டப் ஆகிருக்கு. 140,000, 1.4, 1.3, 1.6 அப்படின்னு வரிசையில் இருக்கிறது பார்க்க முடியுது. 19,450 வரையும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நல்லா பில்டப் ஆகிருக்கு. ஈவன் அப் டு 19,600 வரையும் பில்டப் ஆகிறது பார்க்க முடியுது கால் சைடில். ஃபுட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 19,300 இருக்குது. சரிங்களா, 19,300 வந்து 161,000 இருக்குது. ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா டவுன் வரும் அப்படிங்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக எங்கேயுமே கிடையாது உங்களுக்கு. 1.3 அப்படி தான் இருக்குது, இன்னும் மேஜராக இல்லை. 1.2 எல்லாம் 1,00,000 இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்ம. அதாவது 19,400, 350, 300, சரிங்களா, 400க்கு கீழே வராதுங்கிறதுல 1.3 வரலையும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் இதுக்கு எகெயின்ஸ்டாக கால் ஆப்ஷன் சைட்லையும் அது ஈக்குவலாக தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஓவராலாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 18.6 lakhs இருக்குது நமக்கு ஃபுட் சைடில். கால் சைட்லேயும் அதே தான் இருக்குது. அபவுட் ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா, ஈக்குவலாக இருந்ததுன்னா மார்க்கெட் என்ன ஆகும் உங்களுக்கு, சைட்வைஸில் போகிறதுக்கு தான் பார்க்கும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து நாளைக்கு வந்து மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலகிராம் லிங்க் வீடியோ டிஸ்கில் இருக்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. தேங்க்யூ.